என் பேர் மோகனா. நான் தென்னமுடி கிராமத்துல வசிக்கிறேன். நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு நான் போயிட்டு டெய்லர் கடைக்கு போனேன். என் பையன் இந்த சைடு வந்தான். வந்த உடனே அந்த பாப்பா வந்து அவனை கொஞ்சிட்டு தூக்கின்னு வந்து இப்படி விட்டுட்டு இப்படி வந்துச்சு. சேகான் அடுத்த செகண்டே விழுந்த உடனே அது குண்டு கட்டா இப்படி உக்காந்துக்குச்சு. விழுந்த உடனே முதுகு ஃபுல்லாவே விழுந்து இடுப்புல ஃபுல்லா கை ஃபுல்லாவே அப்படியே அதெல்லாம் ஏன் நடக்கவே முடியல, நிக்கவும் முடியல. என் பாப்பா ஓடி தூக்கிக்கின்னு வந்து 7 மாசம் கர்ப்பிணி பொண்ணு, அது மாதிரி அழுதுக்குன்னா அதெல்லாம் நிக்க நிதானமே கிடையாது. இதே மாதிரி இருந்தா இந்த ஊருக்கு நாங்க விழுந்த 5 நிமிஷத்துல போன் பண்ற ஆம்புலன்ஸுக்கு கரெக்டா 7:30 மணிக்கு வருது. 7:30 மணிக்கு வருது ஆம்புலன்ஸ். கேட்டா நீங்க ரோடு கிட்டுன்னு வாங்க, எங்க ரோடு சரியில்லை, நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. மாசமாக்கிற பொண்ணை எப்படி வண்டியில உட்கார வச்சுன்னு போக முடியும்? அதெல்லாம் உட்காரவும் முடியலன்னு நிக்கவும் முடியலன்னு நாங்க எப்படி பைக்ல எட்டு போறது? இதே மாதிரி பண்ணிருந்தா இந்த மலைக்காரங்களுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த மலையை நிறுத்துங்க, எங்களுக்கு மலையே வேணாம். படிக்கிற பசங்க 6 மணிக்கு போதுங்க, கரெக்டா ஏந்து குளிச்சுட்டு 6:30 மணிக்கு போதுங்க ஸ்கூலுக்கு. ஒரு வேட்டு வைக்கும் போது அலோன் பண்றதே கிடையாது. வேட்டு வச்சா 1/2 hour கழிச்சு திருப்பி இன்னொரு வேட்டு வைக்கிறாங்க, 2 வேட்டு வைக்கிறாங்க, அதையும் இன்ஃபார்ம் பண்றதே கிடையாது. காலையில ஆரம்பிக்கிற வண்டி மறுநாள் காலையில வரைக்கும் ஓடுதா அந்த வண்டி. பார்த்தா அந்த மலை உள்ள போய் பார்த்தா அவ்வளவு பேர் குழியா இருக்குது. அங்க வேட்டு வைக்க வைக்க வீடு ஃபுல்லாவே அதிராது. இந்த 4 தெருவுமே ஒரு வீடு கூட சேதாரம் இல்லாதே இல்ல, எல்லார் வீடுமே. இப்ப எங்க வீட்டை வந்து பாருங்க, அந்த சீலிங் விட மோதி என் பையன் மேல விட வேண்டிய சீலிங் எட்ட இட்டு வந்த நான் அந்த வீடு எல்லாம் அதிருது. அப்படியே ரோடு வசதி இல்லாததுனால எங்களுக்கு பஸ்ஸும் வர மாட்டேங்குது. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி போய் பிரம்மதேசத்துல பஸ் ஏறுறோம். இங்க இருந்து 3 கிலோமீட்டரு. இதே மாதிரி இருந்தா எங்க ஊருக்கு எப்படி? ஒரு பசங்களுக்கு உடம்பு சரியில்லை கூட ஒரு அர்ஜென்ட்டுக்கு போய் வண்டி கேட்டேன்னா திரும்ப சொல்றாங்க ரோடு சரியில்லை நான் வண்டி தரமாட்டேன். ஒரு ஆட்டோ கூட்டா கூட இங்க இருந்து கல்லு அந்த கல்லு ஏத்திட்டு போறாங்க. ஏத்திட்டு போய் நல்லாலமா எங்கன்னு தெரியாது சார். அது இங்க இருந்து போயிட்டா அதை குடுக்கறாங்க, சிக்ஸ ஃபுல்லாவே குடுக்கறாங்க. அங்கிருந்து திருப்பி ஒரு 10 லாரிக்கு மேல ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 40 லாரி 50 லாரிக்கு போகுது. அந்த ரோடு போனாக்கா வழி எங்களுக்கு வழி விட மாட்டாங்க, அவங்கதான் முன்ன போறாங்க. அன்னைக்கு நானும் எங்க வீட்டுக்காரரும் குழந்தையும் போட்டுனா அந்த லாரி காலில் விழ வேண்டியவங்க நாங்க. கொஞ்சம் ஜஸ்ட் நாங்க 3 பேர் தப்பிச்சு வந்தது தெரியுமா? அந்த வெடி வெடிக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்குது, வீடு கூட மேல விழுந்துருமோ, குழந்தைங்களா என்ன இதனாலே வாழ்ந்துக்குங்க சார். நாங்க வீட்டு உள்ள படுக்காம வெளியில கட்டில் மேல படுக்கிறோம், வீட்டு உள்ள படுக்கிறதே கிடையாது. வீடு ஃபுல்லாவே விழுந்துருன்ட்டு குழந்தைங்களாச்சு நாங்க எப்படி இந்த வீட்டுல இருக்கிறது? இந்த ஊர்ல எப்படி நாங்க எதுவும் பண்றது? ஒரு பதார்த்தம் வாங்க முடியல, ஒரு வண்டிக்காரன் கூட வரமாட்டேன். எதனா ஒண்ணு வாங்கினா கூட நாங்க இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல போறதாகுது. கேட்டா ஊருக்கு எந்த வண்டி வசதி வராது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இதுவா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? எங்களுக்கு என்ன தெரியுமா சார், எங்களுக்கு மலையே வாணும், மலையை ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணுங்க, எங்களுக்கு மலையை ஃபுல்லா நிறுத்திட்டு அந்த இருக்கிற வண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லுங்க. எங்க பசங்களுக்கு ஒரு லேடிஸ் பசங்க எத்தனை பசங்க போதுங்க? ஒரு அடிச்சு போட்டா கூட எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல பொங்கலை பசங்கள வா வா உள்ள வந்து உட்கார, நான் வேட்டு வைக்கிற போது கூப்பிடுறாங்க. அது எப்படி சார் அது? இப்ப இருக்கிற மறுபடியும் எல்லா மக்களுக்குமே வரும். எங்களுக்கு இந்த மலையை நிறுத்துமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றது? நாங்க என்ன கேக்குது? நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுதான் இருப்போம், நீங்க மக்கள் கட்டுறவங்க கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சார் அவங்க நினைக்கிறாங்க. அந்த லாரி போறதுனாலதான் சார் ரோடே சேதாரம் ஆயிருக்கு. எத்தனை குடும்பம் இருக்கு? 150 குடும்பத்துக்கு மேல இருப்பாங்க. எவ்வளவு பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க? நிறைய பசங்க படிக்கிறாங்க சார். கணக்கு நடந்து